இப்போது வந்துள்ள ஒரு அண்மை செய்தி. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் வரும் 20ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் வரும் 20ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரெங்கபாண்டி சொல்லுங்க, வரும் 20ஆம் தேதி 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்குது. இதை பற்றின கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க ரெங்கபாண்டி. வணக்கம். காட்டு திசை கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் வருகிற 20ஆம் தேதி முதல் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் மிதமான முதல் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று குறிப்பாக ஏற்கனவே இந்திய வானிலை மையம் 19ஆம் தேதி தமிழகத்திற்கு கனமழை வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ள நிலையில் வருகின்ற 20ஆம் தேதி தமிழகத்தினுடைய அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய மாவட்டங்களிற்கு ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வருகின்ற 19ஆம் தேதியும் தமிழகத்திற்கு கனமழை வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ள நிலையில் 20ஆம் தேதியும் குறிப்பிட்ட 8 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி ரங்கபாண்டி.